தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுற ஒரு சில தொலைக்காட்சி தொடருக்கும் அதில் வர்ற ஒரு சில கதாபாத்திரத்துக்கும் நம்மளில் பல பேர் வந்து பயங்கரமான ரசிகர்களாக இருப்போம். காரணம், அதில் வர்ற அந்த கதாபாத்திரமும் அந்த தொலைக்காட்சி தொடரும் நம்மளுடைய நிஜ வாழ்க்கையை பல இடங்களில் வந்து தொடர்புபடுத்தி காமிக்கும். அதனால் அந்த சீரியலுக்கு நிறைய வரவேற்பு இருக்கும். அந்த மாதிரி தான் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலும் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற ஒன்று. காரணம், இதில் ஒரு குணசேகரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். இது வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலுமே இந்த ஒரு கேரக்டர் வந்து அடிச்சுக்கவே முடியாது. இந்த ஒரு சீரியலோட சக்ஸஸுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ என்னென்னா, வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த இந்த ஒரு சன் டிவி சீரியலில் இந்த குணசேகரன் நடித்த மாரிமுத்து அவர்கள் இன்று காலை மாரடைப்பு காரணமாக மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு நிலையில் இந்த ஒரு சீரியலுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்த அந்த குணசேகரன் கேரக்டர் நடித்த மாரிமுத்து அவர்கள் இன்று காலை மாரடைப்பு காரணமாக மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் அவருடைய உடலுக்கு பலதரப்பட்ட மக்கள் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டுருக்காங்க. அந்த வகையில் அவரோட எதிர்நீச்சல் சீரியலில் நடித்த பிரபலங்களும் நேரில் போய் அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டுருக்காங்க. இந்த சீரியலில் வர்ற இந்த குணசேகரனாக நடிச்சிட்டு இருந்த மாரிமுத்து அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. டப்பிங் தான் பேச போயிருக்காங்க. அந்த இடத்துல அவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு. அங்கேருந்து காரை டிரைவ் பண்ணிவிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு. அங்கே வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. எத்தனை வருஷங்கள் ஆனாலுமே மறக்க முடியாத ஒரு சீரியல் தான் இந்த ஒரு எதிர்நீச்சல் சீரியல். ஸோ இவர் மறைந்தாலும் இவர் வாங்கின அந்த பேரும், இவர் இந்த சீரியலுக்கு வாங்கி கொடுத்த பேரும் வந்து என்னன்னைக்குமே அழியாது. இந்த சீரியலோட ஞாபகம் மக்களுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு குணசேகரன் வந்து மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு தான் இருப்பார். இவ்வளோ ஒரு அற்புதமான நடிகருக்கு வாழும் வரலாறு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றது. காரணம், இவருக்கு இருக்கிற ரசிகர் பட்டாளத்தில் நானும் ஒருத்தி.